நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்றே நல்ல அழகி என்றே தொடர் பூமிகா வருண் அவர்களின் குடும்ப கதைதான் அன்பே வா. பூமிகா அன்பால் எதையும் சாதிக்க முடியும் என்பதால் அன்பை கையில் ஏந்தி ஒவ்வொன்றாக சாதித்து வருகின்றார். பூமிகா ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவர் இரண்டு சகோதரிகளுடன் பிறந்தவர். ஆனால் அவரின் அப்பா வேறு திருமணம் செய்து அவர்களை கைவிட்டு போன நிலையில் பூமிகா தலை எடுத்து வேலைக்கு சென்று அம்மாவையும் இரு தங்கைகளையும் காப்பாற்றி வருகின்றார். அப்பா மிகவும் கொடுமைக்கார அப்பா. இரண்டாவதாக வந்த மனைவியும் தகப்பனை அந்த பக்கம் திரும்ப விடுவதில்லை, பணமும் கொடுக்க விடுவதில்லை. பூமிகாதான் அந்த குடும்பத்தை தாங்கி வந்தார். ஒரு நாள் பூமிகாவின் சிநேகிதி வீட்டிற்கு திருமண வீட்டிற்கு சென்றபோது அங்கே வருணும் தனது சிநேகிதன் மாப்பிள்ளை என்றபடியால் வருணும் அங்கே வருகின்றார். அந்த இடத்தில் பூமிகாவை பார்த்து காதலிக்க ஆரம்பிக்கின்றார். அதே நேரம் வருணை ஒரு தலை பட்சமாக சில்பா காதலிக்கின்றார். பருண் பூமிகாவை காதலிப்பது தெரிந்து பலவிதமான தொல்லைகள் கொடுக்கின்றார். திருமணம் நடக்க இருக்கும் போதும் யாரும் அவர்களுக்கு உதவவில்லை. பருண் பூமிகாவை திருமணம் வேண்டிய சூழ்நிலையில் கட்டாய திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுது சில்பா பல தடங்கல்களை ஏற்படுத்துகின்றார். அதையும் மீறி வருண் தாலி கட்ட போகும்போது சில்பா வருணின் அம்மாவை அந்த இடத்திற்கு வரவழைக்கின்றார். அம்மா அந்த திருமணத்தை தடுப்பதற்கு பல முயற்சிகளும் பல சத்தியங்களும் வருணிடம் கேட்டார். ஆனால் வருண், பூமிகா என்னை நம்பி வந்திருக்கின்றார், நான் உங்கள் கதையை கேட்க மாட்டேன் என அம்மாவை மறுத்து தகப்பன் சப்போர்ட்டுடன் தாலி கட்டுகின்றார். தாலி கட்டி வீட்டிற்கு போகும் போது பருணின் அப்பா மட்டும் அவருக்கு ஆதரவாக இருக்கின்றார். பருணின் பாட்டியும் ஆதரவாக இருக்கின்றார். ஆனால் பருணின் அம்மா பூமிகாவை கோவிலுக்கு கொண்டு சென்று சத்தியம் கேட்கின்றார். நீ பருணுடன் ஒன்றாக இணைந்து வாழக்கூடாது. இப்போ பூமிகா
வயிற்றில் குழந்தையை சுமக்கின்றாயோ அன்று நீ வீட்டை விட்டு போக வேண்டும். அதனால் நீ வேறனுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என சத்தியம் கேட்க பூமிகாவும் அதை ஒத்துக்கொண்டு சத்தியம் செய்து கொடுக்கின்றார்.